அனைவருக்கும் வணக்கம். இது யூகே வி தமிழா. கல்வி சம்மந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். அதே மாதிரி ஒரு ப்ளஸ் டூ முடிக்கிற மாணவர் அடுத்து என்ன படிக்கலாம், எங்கே படிக்கலாம், எப்படி படிக்கலாங்கிற கான்செப்டை பேஸ் பண்ணி வீடியோஸுங்கிறது கொடுத்துட்டு வராங்க. இப்போ எல்லாருமே தமிழ்நாட்டில் ஒரு இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னா அவங்களோட முதல் சாய்ஸாக இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியானது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ சிவசுப்பிரமணிய நாடார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அதாவது எஸ்எஸ்என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சொல்லுவாங்க. அந்த எஸ்எஸ்என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் ஜாயின் பண்ணணும்னா ரெண்டு வழி இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா த்ரூ கவுன்சிலிங் வழியாக போகிறது, ரெண்டாவது விஷயம் மேனேஜ்மெண்ட் கோட்டா வழியாக போகிறது. இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் மேனேஜ்மெண்ட் கோட்டாங்கிறத எப்படி ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெரிட் மேனேஜ்மெண்ட் கோட்டாங்கிறாங்க. அதாவது எந்த ஒரு டொனேஷனும் கிடையாதுங்க, டைரெக்டாக வந்து அவங்க வந்து மேனேஜ்மெண்ட் அட்மிஷன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ அந்த மேனேஜ்மெண்ட் அட்மிஷனில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க தனியாக வந்து அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணாங்க. டுவெல்த் ரிசல்ட் வந்த உடனே வந்து அவங்களோட அப்ளிகேஷனுங்கிறது அவங்களோட வெப்சைட்டில் ஓப்பன் ஆச்சு. அது கூட சேர்ந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 15 நாள் டைம் கொடுத்தாங்க, அதுக்குள்ளே அப்ளை பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ நிறைய மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்என் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு அப்ளை பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்படி அப்ளை பண்ண மாணவர்கள்லேருந்து அவங்க வந்து கட் ஆஃப் மதிப்பெண்கள் பேஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்த கட்ட ஒர்க்கான இன்டர்வியூ ப்ராசஸ்க்கு கூப்பிட்டுருக்காங்க. இப்போ நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த எஸ்எஸ்என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்லேருந்து இந்த கடந்த ஒரு 2 நாளாக வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் வந்துக்கிட்டு இருக்குது. ப்ளஸ் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா மெயிலும் வந்துருச்சு, அதாவது அவங்களுக்கு என்றைக்கு தேதிக்கு வந்து இன்டர்வியூ ப்ளஸ் என்ன செஷன் அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சுங்க. ஸோ இதில் பெரும்பாலும் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் கேட்ட ஒரு டவுட் என்னென்னு பார்த்திங்கன்னா, சார் இப்போ வந்து நம்மளுக்கு வந்து கால் லெட்டருங்கிறது ஒரு இன்டர்வியூக்கான கால் லெட்டர் தான் வந்திருக்கு, அப்போ அங்கே ஏதாவது எக்ஸாம்ஸ் மாதிரி கண்டக்ட் பண்ணுவாங்களா? இப்போ எல்லாருமே சொல்கிறாங்க எஸ்எஸ்என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு இன்டர்வியூ ப்ளஸ் டெஸ்ட்டு இருக்கும் அப்படிங்கிறாங்க. டெஸ்ட்டு இருக்குமா இல்லை இன்டர்வியூ மட்டும்தானான்னு கேட்டால் கம்பல்சரி டெஸ்ட்டு ப்ளஸ் இன்டர்வியூ ரெண்டுமே இருக்குங்க. அவங்க லெட்டரில் வேணால் மேபி வந்து கவுன்சிலிங் கூப்பிட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம், பட் அங்கே போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு 100 மதிப்பெண்களுக்கு அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெஸ்ட் வைப்பாங்க. பேசிக்காக ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் மற்றும் ஆப்டிடியூட் குவஸ்டின்ஸ் எல்லாமே இருக்கும். அந்த எக்ஸாம் முடித்த உடனே அவங்களே ஒரு கவுன்சிலிங் செஷன் மாதிரி கண்டக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட்டில் வந்து சேர விரும்புகிறீங்க, ஏன் வந்து அந்த டிபார்ட்மெண்ட் சேர விரும்புகிறீங்க, மற்றும் எஸ்எஸ்என் கல்லூரியை ஏன் தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில பேசிக்கான கேள்விகள் மட்டும் கேட்பாங்க. அதுக்கு தயாராகிக்கோங்க மாணவர்கள், இதுதான் இன்டர்வியூ ப்ராசஸ்ஸு. ஏன்னா இதெல்லாமே நம்ம கடந்த வருஷம் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கான இன்டர்வியூவில் அட்டன் பண்ண மாணவர்கள் மற்றும் மேனேஜ்மெண்ட் கோட்டா அட்மிஷன் மூலமாக ஜாயின் பண்ண மாணவர்கள்கிட்டருந்து கிடைக்கப்பட்ட தகவல்கள்ங்கிறது இதுதான், சரிங்களா? ஸோ கம்பல்சரி டெஸ்ட்டுங்கிறது இருக்குங்க. ஏன்னா பேரண்ட்ஸ் நிறைய பேர் என்கிட்ட சொன்ன விஷயம் என்ன பார்த்திங்கன்னா, சார் இன்டர்வியூ மட்டும் தான் போட்டிருக்காங்க, அப்போ நான் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணாமல் போகலாமா, பசங்களை இது அப்படியே ஜஸ்ட் கூட்டிகிட்டு போகலாமான்னு கேட்டிருந்தாங்க. நான் இப்போயும் சொல்கிறேன் கம்பல்சரி ப்ரிப்பேர் பண்ணியே கூட்டிகிட்டு போங்க, முடிஞ்சளவுக்கு இந்த ஆப்டிடியூட் குவஸ்டின்ஸ்லாம் கொஞ்சம் சால்வ் பண்ண வைங்க. ஸோ இவங்களுக்கு என்றைக்கு வந்து காலில் இன்டர்வியூஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது, இந்த செஷனுங்கிறது என்றைக்கு ஸ்டார்ட் ஆகுது, என்றைக்கு முடியுதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் மற்றும் நம்ம குரூப்பில் இருக்கக்கூடிய மாணவர்கள் கொடுத்த தகவல் படி பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாம்ஸ் ஆனது, அதாவது இந்த இன்டர்வியூ ப்ராசஸ் ஆனது 19ஆம் தேதி காலையில் 8 மணிக்கு ஆரம்பிக்கிறாங்க. அதுபோக நம்மகிட்ட இருக்க டேட்டாங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 21ஆம் தேதி வரைக்கும் நம்மளுக்கு வந்து இந்த இன்டர்வியூ ப்ராசஸ் மற்றும் எக்ஸாம்ஸுங்கிறது போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்ட்ருக்காங்க. இப்போ எல்லாருக்கும் பேசிக்காக ஒரு டவுட் இருக்கும், ஓகே சார் இப்போ எஸ்எஸ்என் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் இந்த இன்டர்வியூ ப்ளஸ் கால் இன்டர்வியூ ப்ளஸ் எக்ஸாம்ஸ்க்கு கூப்பிட்ருக்காங்கன்னா என்ன கட் ஆஃப் ரேஞ்ச் வரைக்கும் கூப்பிட்ருக்காங்க, என்ன கட் ஆஃப் ரேஞ்ச் வரைக்கும் கூப்பிட்ருப்பாங்கன்ட்டு ஒரு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சில பேர்லாம் விரும்புகிறீங்க. ஸோ அவங்களுக்காக நான் என்கிட்ட பேசின பேரண்ட்ஸ் மற்றும் ஸ்டூடெண்ட்ஸோட டேட்டாஸ் வச்சு படி பார்த்தப்ப என்கிட்ட ஒரு பேசின பேரண்ட் வந்து அப்டு 198 இருக்கவங்களும் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. அவங்க வந்து பர்டிகுலராக எனக்கு சிஎஸ்சி வேணும் சார், கவுன்சிலிங்கில் மேபி கிடைக்காம போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி 198 கட் ஆஃப் வாங்கின பேரண்ட்டுமே எனக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணார். லீஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட இருக்க டேட்டா படி பார்த்திங்கன்னா 183.5 அப்படிங்கிற கட் ஆஃப் வாங்கின பேரண்ட்ஸ் வரைக்கும் என்கிட்ட இது வரைக்கும் இந்த வீடியோ ரெடி பண்ணுற வரைக்கும் கொடுத்த தகவல் படி பார்த்திங்கன்னா 183.5 கட் ஆஃப் வாங்கின ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் கூப்பிட்ருக்காங்க. இதுக்கு கம்மியாகவும் இன்னும் கூப்பிட்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா கடந்த வருஷம்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 175 கட் ஆஃப் வரைக்கும்லாம் போன மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம், 175 கட் ஆஃப்க்கு பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்லாம் கொடுத்த மாதிரி ஒரு ஞாபகம் இருக்குங்க. பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், கெமிக்கல் இன்ஜினியரிங்லாம் கொடுத்த மாதிரி ஒரு ஞாபகம். ஸோ மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு தயாராகின மாணவர்கள் சிறந்த முறையில் தயாராகி போங்க. மற்றும் இந்த கவுன்சிலிங் மற்றும் காலில் கவுன்சிலிங் மற்றும் இந்த எக்ஸாமுக்கு போகக்கூடிய மாணவர்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் கொண்டு வரணும்னு சொல்லி வந்து அவங்களே வந்து அந்த கால் லெட்டரில் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த கால் லெட்டருங்கிறது எல்லாருக்குமே கிடைக்கலைங்க. இன்னும் சில பேத்துக்கு ஃபோன் மூலமாக மட்டும்தான் சொல்லியிருக்காங்க, சில பேத்துக்கு வந்து அஃபிஷியலாக மெயில் பண்ணியிருக்காங்க. பட் அவங்க வந்து நீங்கள் இந்த இன்டர்வியூ ப்ராசஸ்க்கு போக போகிறீங்க அப்படின்னா என்னென்ன விஷயங்கள்லாம் கொண்டு வரணும்னு அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க. என்ன கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா கம்பல்சரி 12th மார்க் ஷீட்டுங்க.
ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸே முடிஞ்ச அளவுக்கு கொண்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எப்பயுமே இந்த மாதிரி ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் கேட்கக்கூடிய இடங்களுக்கு நீங்கள் ஒரு ஒரிஜினல் சர்டிஃபிகேட் ப்ளஸ் ரெண்டு ஜெராக்ஸில் அட்டஸ்டட் காப்பி எப்பயுமே கொண்டு போய்க்கிறது சேஃப்டி. ஸோ என் சைட்லேருந்து நான் சொல்லக்கூடிய எல்லா தகவல் எல்லா சர்டிஃபிகேட்ஸ்லையுமே ஒரிஜினலும் கொண்டு போங்க, ப்ளஸ் ரெண்டு ஜெராக்ஸ் எடுத்து அதில் அட்டஸ்டட் சைன் வாங்கியும் கொண்டு போங்க. ஸோ ஒரிஜினல் மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட் ப்ளஸ் ஜெராக்ஸில் வந்து அட்டஸ்டட் சைன் வாங்கி கொண்டு போங்க. அதுபோக கம்பல்சரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. ஏன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கம்யூனிட்டி பேஸ் பண்ணியுமே சில ரிசர்வேஷன் க்ரைட்டீரியாஸ் இருக்குது. கம்பல்சரி ஆதார் கார்டு வந்து சப்மிட் பண்ண சொல்கிறாங்க. இதுபோக ஏதாவது ஒரு ஃபோட்டோ ஐடினா ஒரு ஆதார் கார்டு கொண்டு போயிருந்தாலே போதும். அதுபோக இன்னொரு விஷயம் அவங்க வந்து தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. அதாவது இப்போ உங்களுக்கு ஒரு செஷன் கொடுத்துருக்காங்க, உதாரணத்துக்கு காலையில் 8 மணிக்கெலாம் செஷன் ஆரம்பிக்குது, 8 மணிக்கு சில செஷன்ஸ் ஆரம்பிக்குது, 9 மணிக்கு ஆரம்பிக்குது, மதியம் 2:30 மணிக்கெலாம் சில செஷன்ஸ்லாம் இருக்குங்க. ஸோ அப்போ அவங்க தெளிவாக ஒரு விஷயம் அந்த கால் லெட்டரில் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக வந்து இந்த செஷன் அண்டு டேட் வந்து சேஞ்ச் பண்ணி தர முடியாது, கம்பல்சரி அவங்க கொடுத்த செஷன் மற்றும் அவங்க கொடுத்த டேட்டில் தான் போய் அட்டன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முக்கியத்துவம் கொடுத்து சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது அந்த கால் லெட்டர்லேயே இன்னொரு விஷயத்தை தெளிவுபடுத்தியிருக்காங்க. அதாவது இந்த கால் லெட்டருங்கிறது இன்டர்வியூக்கான கால் லெட்டர் மட்டும்தான், இது வந்து அட்மிஷனுக்கான கேரண்டி கிடையாது அப்படிங்கிறத அவங்க மென்ஷன் பண்ணி சொல்லிட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு மேனேஜ்மெண்ட் சீட்னா அந்த எஸ்எஸ்என் கல்லூரியை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 800-850 சீட்டுகள் தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதில் ஒரு 30% சீட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு 200-300 சீட் வந்துச்சுன்னா பெரிய விஷயங்க. ஸோ ஆனால் கூப்பிட்டுருக்கிறது நிறைய பேர்த்த கூப்பிட்டுருக்காங்க. அப்போ அவங்களே தெளிவாக சொல்கிறாங்க, இது இந்த கால் லெட்டர் ரிசீவ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ ப்ராசஸ்க்காக மட்டும்தான், மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து அட்மிஷனுக்கான கேரண்டி கிடையாதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து எஸ்எஸ்என் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கான கவுன்சிலிங் பற்றின தகவல்கள். இது மாதிரி கண்டினியூஸாக உங்களுக்கு கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமானதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.